என்எஸ்கே அவர்கள் மஞ்ச காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் மறைந்தார் அப்போது அவருக்கு வயது நாற்பத்தி ஒன்பது என்எஸ்கே அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இரங்கல் கூட்டத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேச எழுந்தபோது துக்கம் தாழாமல் பேச முடியாமல் மேடையிலிருந்து கீழே இறங்கிவிட்டார் திரு அண்ணாதுரை திரு கருணாநிதி திரு கே ஆர் ராமசுவாமி திரு சிவாஜி கணேசன் திரு கண்ணதாசன் திரு எம் ஆர் ராதா ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர் என் எஸ்கே அவர்களின் மறைவுக்குப் பிறகு நாகர்கோயிலில் அவரது இல்லம் கடன் பாக்கி காரணமாக ஏலத்திற்கு வந்தபோது பெரிய தொகை கொடுத்து அந்த வீட்டை மீட்டு மீண்டும் என்எஸ்கே அவர்களின் குடும்பத்தாருக்கு வழங்கினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என் எஸ்கே அவர்களின் மறைவுக்குப் பிறகு அவரது மகள் வடிவு அவர்களுக்கு திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தானே முன்வந்து தன் சொந்த செலவில் என்எஸ்கே அவர்களின் மகளின் திருமணத்தை நடத்திக் கொடுத்தார்